பாத்திரத்தில் தண்ணி ஆட் பண்ணி நல்லா கொதிக்க வச்சுக்கோங்க. அதில் கால் டீஸ்பூன் உப்பு, கால் டீஸ்பூன் மஞ்சள்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. தண்ணி நல்லா கொதிக்கணும் இந்த மாதிரி. அப்போ தான் காலிஃப்ளவர் 200 கிராம் ஆட் பண்ணணும். அரை நிமிஷத்துலேருந்து 1 நிமிஷம் போதுங்க. பிளான்ச் பண்ணணும், நம்ம காய் வேக வைக்கல, ஜஸ்ட் பிளான்ச் போட்டுட்டு உடனே எடுத்துருங்க. எடுத்து தனியாக வச்சுக்கோங்க. ஒரு பேன் எடுத்துக்கோங்க, அதில் 2 டீஸ்பூன் எண்ணெய், 16 முந்திரி பருப்பு ஆட் பண்ணி லைட்டாக பொன்னிறமாக மாறுற வரைக்கும் வதக்குங்க இந்த மாதிரி. அதுக்கப்புறம் 3 தக்காளி கட் பண்ணி வச்சுருந்தோம் இல்லைங்களா, 200 கிராம் தக்காளியை ஆட் பண்ணிக்கோங்க. சின்ன பச்சை மிளகா 1, 4 பல் பூண்டு, அதுக்கப்புறம் சின்னதாக காஷ்மீரி மிளகாய் 2 நம்பர் ஆட் பண்ணிக்கோங்க. 1 இன்ச் இஞ்சி ஃபைனாக சாப் பண்ணியிருக்கேன், அதையும் ஆட் பண்ணிக்கிறேங்க. அதுக்கப்புறமா 1/4 டீஸ்பூன் உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. இது எல்லாத்தையும் போட்டுட்டு ஹை ஃப்ளேமில் 1 நிமிஷத்துக்கு சும்மா லைட்டாக வதக்குங்க. அதுக்கப்புறமா 200 ml தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு கொதி வரணும், ஹை ஃப்ளேமில் வச்சுக்கோங்க, நல்லா கொதிக்கணும். இந்த மாதிரி கொதிக்க ஸ்டார்ட் ஆன உடனே மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. வச்சுட்டு கவர் பண்ணிவிடுங்க. ஒரு 5 நிமிஷத்துக்கு மீடியம் ஃப்ளேம்லேயே கவர் பண்ணிவிட்டு குக் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் திறந்துட்டு கேஸ் ஆஃப் பண்ணிவிடுங்க. ஆஃப் பண்ணிவிட்டு இது எல்லாத்தையுமே அப்படியே எடுத்து ஒரு பவுலில் போட்டுக்கோங்க. போட்டுட்டு 200 கிராம் ஃப்ரை பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா வெங்காயம், 3 வெங்காயம் அதை ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு எடுத்து மிக்ஸி ஜாரில் இந்த மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு இதை நல்லா திக்காக பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க. தண்ணி வேணாலும் லைட்டாக ஒரு 2-3 ஸ்பூனுக்கு அளவுக்கு தான் ஊற்றணும், ரொம்ப ஊற்றாதீங்க. எடுத்து வச்சுக்கோங்க தனியாக. ஒரு பேனில் 2 ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிவிட்டு அதில் 100 கிராம் கேரட்டு ஆட் பண்ணிக்கோங்க. 100 கிராம் பச்சை பட்டாணி ஆட் பண்ணிக்கோங்க. 200 கிராம் பிளான்ச் பண்ண காலிஃப்ளவர் ஆட் பண்ணிக்கோங்க. 100 கிராம் பீன்ஸ் ஆட் பண்ணிக்கோங்க. இது எல்லாத்தையுமே 2 நிமிஷம் ஹை ஃப்ளேமில் நல்லா இப்படி கிண்டி விட்டுகிட்டே இருங்க. ஆஃப் குக் ஆகிடும் வெஜிடபிள். அதுக்கப்புறம் எடுத்து தனியாக வச்சுக்கோங்க. ஒரு பேனில் 3 டீஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. அதில் பட்டை 2, லவங்கம் 4, ஏலக்காய் 2, பிரிஞ்சி இலை 2, 5 நம்பர் முழு மிளகு, இதெல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்குங்க அதுலேருந்து வாசனை வெளியே போகிற வரைக்கும். அதுக்கப்புறமா 4 டீஸ்பூன் ஃபைனாக சாப் பண்ண பூண்டு ஆட் பண்ணிக்கோங்க. 1 சின்ன பச்சை மிளகாய் ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் ஆட் பண்ணிக்கோங்க. இது எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பூண்டு குக் ஆகிற வரைக்கும் நல்லா வதக்குங்க. அதுக்கப்புறமா 2 டீஸ்பூன் காஷ்மீரி மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. இது கலருக்காக தாங்க, இது காரம் இருக்காது, தைரியமாக போடலாம். 1 டீஸ்பூன் தனியாத்தூள், 1 டீஸ்பூன் ஜீரகத்தூள். இது எல்லாத்தையுமே தண்ணி ஊற்றாமல் வதக்குங்க. இந்த எண்ணெயிலேயே இந்த மசாலா வந்து இது இந்த மாதிரி வதங்கணும். இந்த பாருங்கள், இந்த மாதிரி ரொம்ப தீயை விட்டுறாதீங்க, கருப்பாயிடும். இதில் தண்ணி கொஞ்சம் ஆட் பண்ணி, ஒரு 50 ml தண்ணி ஆட் பண்ணி இப்படி மிக்ஸ் பண்ணினே ஆட் பண்ணுங்கள். ஹை ஃப்ளேம் வச்சுக்கோங்க. ஹை ஃப்ளேமில் இப்படியே மிக்ஸ் பண்ணிங்கன்னா நம்ம போட்டோலையே மிளகாத்தூள் அதெல்லாம் பிரிஞ்சு மேலே வரும் பாருங்கள். பாருங்கள் எண்ணெயும் அப்படியே மேலே வந்துடும், அந்த மசாலாலாம் குக் ஆகிடும். இந்தமாதிரி ஸ்டேஜ் வரணுங்க. இந்தமாதிரி ஸ்டேஜ் வந்ததுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சோம் இல்லைங்களா ஒரு பேஸ்ட், அதை வந்து இதில் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. இந்த மசாலா வந்து இப்போ இந்த பேஸ்ட்டில் வந்து நல்லா மிக்ஸ் ஆகணும், அந்தளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது கொஞ்சம் திக்காக தாங்க இருக்கும் அந்த கிரேவி. இப்போது 50 ml தண்ணி ஆட் பண்ணிங்க. ஆக்சுவலாக 150 ml ஆட் பண்ணோம், நீங்கள் 50 ml ஆட் பண்ணிக்கங்க. ஹை ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. இது டப்பு டப்புன்னு இந்த மாதிரி இது பாருங்கள் கொதிக்குது பார்த்தீங்களா, பக்கத்துலலாம் தெரிக்கும். அதனால தான் கம்மியாக தண்ணி ஆட் பண்ணிட்டு பண்ண சொன்னேன். இப்போ மறுபடியும் 100 ml தண்ணி ஆட் பண்ணிட்டு மறுபடியும் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மொத்தம் 150 ml ஆட் ஆகணும். ஓகேங்களா, ஆட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி கொதி வர வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். பார்த்தீங்களா முட்டை விடுது பாருங்கள், டப்பு டப்பு டப்புன்னு வருது பார்த்தீங்களா. அது வந்த உடனே டக்குன்னு மூடிடுங்க. கால் அவருக்கு லோ ஃப்ளேம்லேயே வச்சு குக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி எண்ணெய் மேலே வந்து பிரிஞ்சு வந்துடும், தொக்கு தொக்காக வந்துடும். இந்த பாருங்கள் ஜூம் பண்ணி காட்டுற மாதிரிங்க, இந்த மாதிரி தொக்கு தொக்காக வரணும், எண்ணெயும் மேலே பிரிஞ்சு வரணும். இப்போது மசாலா ரெடி ஆகிடுச்சு. இதுக்கப்புறம் வெஜிடபிள் போடணும். இந்த மசாலா டேஸ்ட்டு வெஜிடபிளில் இப்போ ஏறணும். ஓகேங்களா, இந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சதுக்கப்புறம் தான் வெஜிடபிள் ஆட் பண்ணணும். இந்த ஸ்டேஜில் நம்ம வெஜிடபிள் ஆஃப் குக் பண்ணி எடுத்து வச்சுருந்தோம் இல்லைங்களா, அந்த வெஜிடபிள் எல்லாத்தையுமே ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த மசாலாலாம் வெஜிடபிள் மேலே கோட் ஆகிருக்க மாதிரி இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு 150 ml வாட்டர் ஆட் பண்ணிக்கோங்க. இந்த வாட்டர் இப்போ எதுக்கு ஆட் பண்ணுறோன்னா இந்த வெஜிடபிள் வந்து இன்னும் பாதி குக் ஆகணும் இல்லையா, அதுக்காக ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த மசாலா வந்து தண்ணியில் டைல்யூட் ஆகிற மாதிரி. அதுக்கப்புறமா 1 இன்ச் இஞ்சி நீட் நீட்டாக கட் பண்ணது ஜூலியன் கட், இதையும் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ நம்ம கட் பண்ணி போட்ட அந்த இஞ்சி எங்கே போகுதுன்னே தெரியாது, ஃபைனலில் அந்த அளவுக்கு குக் ஆகிடும். ஹை ஃப்ளேம் வச்சுக்கோங்க. இந்த மாதிரி கொதிக்க ஸ்டார்ட் ஆகணும். இந்த பாருங்கள் முட்டை வறுத்து பார்த்தீங்களா, அந்த மாதிரி வந்த உடனே உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. ஏன்னா வந்து காய்கறியில் உப்பு இறங்கணும் இல்லையா, அதனால் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு கவர் பண்ணிவிடுங்க. ஒரு 5 நிமிஷத்துக்கு லோ ஃப்ளேமில் வச்சுட்டு திறந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கும். இந்த மாதிரி வந்தால் தாங்க
டேஸ்ட்டாக இருக்கும் இந்த கிரேவி. இப்போது மசாலா குக் ஆகிடுச்சி, வெஜிடபிளும் குக் ஆகிடுச்சி. இப்போது இதில் அடிஷ்னல் டேஸ்ட்டு நம்ம ஆட் பண்ணணும். இப்போது அதுக்கு இதை நல்லா முதல் மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா 4 டீஸ்பூன் ஃப்ரெஷ் க்ரீம் ஆட் பண்ணுங்கள். இதை வந்து டேஸ்ட்டு வந்து நம்மளுக்கு இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கும். 4 டீஸ்பூன் ஃப்ரெஷ் க்ரீம் ஆட் பண்ணிக்கோங்க. 1 டீஸ்பூன் கரம் மசாலா பவுடர், இது வாசனைக்காக. அதுக்கப்புறம் 1 டீஸ்பூன் கஸ்தூரி மெத்தி, இதையும் ஆட் பண்ணிங்க. இது உடம்புக்கு ரொம்ப நல்லது, ப்ளஸ் இதுவும் டேஸ்ட் கொடுக்கும். இது எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். இப்போ பிரிஞ்ச எண்ணெய் எல்லாமே இந்த ஃப்ரெஷ் க்ரீம் வந்து இழுத்துக்கும். மறுபடியும் எண்ணெய் பிரியணும், அதுக்கு நல்லா குக் ஆகணும் இந்த ஃப்ரெஷ் க்ரீம். ஸோ 2 நிமிஷம் மீடியம் ஃப்ளேம்லேயே குக் பண்ணிங்கன்னா அழகாக மேலே மறுபடியும் எண்ணெய் பிரிஞ்சிடும். ஸோ அந்த ஃப்ரெஷ் க்ரீம்லாம் குக் ஆகிடுச்சின்னு அர்த்தம். அந்த ஸ்டேஜில் 2 டீஸ்பூன் கொத்தமல்லியை ஆட் பண்ணிவிட்டு மிக்ஸ் பண்ணிக்கங்க. அவ்வளோதாங்க, டிஷ்ஷும் முடிஞ்சிச்சு. இதை பாருங்க, எண்ணெய் மேலெல்லாம் பிரிஞ்சு வந்துச்சு. இதை எடுத்து ஒரு பிளேட்டில் இந்த மாதிரி சுட சுட சர்வ் பண்ணி சாப்பிட்டு பாருங்கள், சூப்பராக இருக்குங்க. அவ்வளோதான். ஒன் கேஜி பேபி பொட்டேட்டோவை இந்த மாதிரி தண்ணியில் போட்டு பாயில் பண்ணிவிடுங்க. பாயில் பண்ணிவிட்டு ஃபில்டர் வச்சு இந்த மாதிரி ஃபில்டர் பண்ணிவிடுங்க. அதுக்கப்புறமா இது தோல் எல்லாத்தையும் உரித்து எடுத்திங்கன்னா இந்த மாதிரி இருக்கும். இதை எடுத்து இந்த மாதிரி ஸ்பூனை வச்சு அதில் இந்த மாதிரி ஹோல்ஸ் போட்டுக்குங்க. அப்போ தான் வந்து மசாலா வந்து நம்ம இது ஊற வைக்கும் போது மசாலா டேஸ்ட்லாம் வந்து இந்த உருளைக்கிழங்குள்ளே இறங்கும். நீங்கள் இது மாதிரி பண்ணாமே போடலாம், பட் இந்த மாதிரி பண்ணிங்கன்னா மசாலா டேஸ்ட் உள்ளே இறங்கும். ஓகேங்களா. அதுக்கப்புறம் ஒரு பவுல் எடுத்துக்கோங்க, அதில் 400 கிராம் தயிர் ஆட் பண்ணிக்கோங்க. 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கோங்க. 1/2 டீஸ்பூன் காஷ்மீர் மிளகாத்தூள், 1/4 டீஸ்பூன் பியூர் மிளகாத்தூள், 1 டீஸ்பூன் ஜீரகத்தூள், 1/2 டீஸ்பூன் தனியாத்தூள், 1/2 டீஸ்பூன் ட்ரை மேங்கோ பவுடர், இது ஆப்ஷனலுங்க, 1 டீஸ்பூன் சால்ட்டு, 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது ஆட் பண்ணிவிட்டு இது எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த மசாலாலாம் நல்லா மிக்ஸ் ஆகணும். அந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா 2 டீஸ்பூன் கடுகு எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு இதில் நம்ம பாயில் பண்ணி வச்சுருந்தாலே உருளைக்கிழங்கு 1 கிலோ அதை ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு இதை நல்லா பிசைஞ்சு விட்டுருங்க. இந்த மசாலா வந்து அந்த உருளைக்கிழங்குல இப்போ ஊறணும். இதை 1/2 ஹவருக்கு மேரினேஷன் பண்ணி தனியாக எடுத்து வச்சுருங்க. ஒரு 1/2 ஹவர் எடுத்து வச்சுருங்க. அதுக்கப்புறமா ஒரு மிக்ஸி ஜாரில் 3 வெங்காயம், அதாவது 150 கிராம் ஆட் பண்ணிக்கோங்க. 10 முந்திரி பருப்பு ஆட் பண்ணிக்கோங்க. இதை தண்ணி ஊற்றாமல் நல்லா திக்காக நைஸாக அரைச்சி இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு பேனில் 3 டீஸ்பூன் எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. அதில் 1 டீஸ்பூன் ஜீரகம் ஆட் பண்ணிவிட்டு இதை கொஞ்சம் லைட்டாக வதக்குங்க. வதக்கி முடிச்சதுக்கப்புறமா இதில் இஞ்சி பூண்டு விழுது 2 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. திக்காக இந்த மாதிரி அரைச்சி ஆட் பண்ணிங்கன்னா நம்மளுக்கு எண்ணெய் வந்து தெரிக்காதுங்க. தண்ணியாக அரைச்சி ஆட் பண்ணிங்கன்னா மேலெலாம் தெரிச்சிடும். இந்த பாருங்க, நம்மளுக்கு எதுவும் தெரிக்கல பாருங்கள். இதை நல்லா கோல்டன் ப்ரௌன் கலரில் மாறுற வரைக்கும் நல்லா வதக்கிங்க. இது கலர் மாறும். இந்த பாருங்க, கலர் மாறிச்சு பார்த்திங்களா. இந்த ஸ்டேஜ் வந்ததுக்கப்புறமா ஸ்லைஸ் பண்ணி வச்சுருந்த பச்சை மிளகா 1 நம்பரை ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்குங்க. அதுக்கப்புறம் நம்ம வெங்காயமும் முந்திரியும் அரைச்சி வச்சுருந்தோம் இல்லைங்களா, அதை ஆட் பண்ணிவிடுங்க. ஆட் பண்ணிவிட்டு இதை நல்லா வதக்கணும். அந்த வெங்காய வாசனை போகிற வரைக்கும் வதக்கிட்டே இருங்க. கலர் கொஞ்சம் மாறும், மாறுற வரைக்கும் நம்ம வதக்கிட்டே இருக்கணும். அப்போ தான் அந்த ரா ஃப்ளேவர்ஸ்லாம் வெளியே போகும். இந்த பாருங்கள், கலர் மாறிட்டே வருது பாருங்கள். இந்த மாதிரி நல்லா ட்ரையாக குக் ஆகணும் கலர் மறித்து. இந்த ஸ்டேஜில் நம்ம மேரினேஷன் பண்ணி வச்சுருந்தோம் இல்லைங்களா அந்த உருளைக்கிழங்குல, உருளைக்கிழங்கு மட்டும் தனியாக எடுத்துருங்க. எடுத்துகிட்டு மீதி இருக்க கிரேவியை ஆட் பண்ணிவிடுங்க. ஆட் பண்ணிவிட்டு நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சு இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க. இந்த மாதிரி கொதிக்க ஸ்டார்ட் ஆகணும். இந்த மாதிரி கொதிக்க ஸ்டார்ட் ஆன உடனே மூடிடுங்க. மூடிட்டு 2 நிமிஷத்துக்கு லோ ஃப்ளேம்லேயே குக் பண்ணிங்கன்னா இப்போ நம்ம போட்ட அந்த மசாலா அந்த தயிர் எல்லாம் குக் ஆகிட்டு இந்த பாருங்கள் இந்த மாதிரி அழகாக தொக்கு தொக்காக பிரிஞ்சு எண்ணெய் மேலே பிரிஞ்சு வந்திருக்கும். இந்த பாருங்கள், இந்த ஸ்டேஜில் 150 ml தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. தண்ணி ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போது இந்த கிரேவி வந்து நல்லா கொதிக்கணும். நம்ம கொதிக்கிற வரைக்கும் வெயிட் பண்ணோம். இந்த பாருங்கள், கொதிக்க ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இந்த மாதிரி நல்லா கொதிக்க ஸ்டார்ட் ஆனதுக்கப்புறமா நம்ம ஆல்ரெடி ஊற வச்சுருந்தோம் இல்லைங்களா 1 கிலோ உருளைக்கிழங்கு, இந்த மாதிரி மசாலா போட்டு அதை எடுத்து இதில் ஆட் பண்ணிவிடுங்க. இந்த உருளைக்கிழங்கு மேலே இருக்கிற மசாலா எல்லாமே இப்போ நல்லா குக் ஆகணும். ஸோ நம்ம இதை ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். மிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா அந்த மசாலாலாம் இந்த கிரேவியில் வந்துடும். இப்போது இந்த மசாலா வந்து நல்லா குக் ஆகணும். ஸோ ஹை ஃப்ளேமில் வச்சுருங்க. இந்த மாதிரி கொதிக்க ஸ்டார்ட் ஆகணும். இந்த மாதிரி கொதிக்க ஸ்டார்ட் ஆன உடனே மூடிடுங்க. 8 நிமிஷத்துக்கு லோ ஃப்ளேம்லேயே இந்த மாதிரி மூடி வச்சு குக் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் நீங்கள் திறந்து பார்த்தீங்கன்னா நல்லா கிரேவி ட்ரையாக ஆயிருக்கும். இதை பாருங்கள், இந்த மாதிரி எண்ணெயும் மேலே பிரிஞ்சிருக்கணும். இப்படி வந்தால் தான் அந்த தயிர் மசாலா எல்லாம் நல்லா குக் ஆகிடுச்சின்னு அர்த்தம். இந்த மாதிரி ட்ரை ஆனதுக்கப்புறம் 1 டீஸ்பூன் கரம் மசாலா பவுடர் ஆட் பண்ணிக்கோங்க. கஸ்தூரி மெத்தி 1 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. இது ஆப்ஷனல் தான், கஸ்தூரி மெத்தி வேண்டாம்னா நீங்கள் விட்டுடலாம். ஆனால் இதை போட்டிங்கன்னா டேஸ்ட் அதிகமாக இருக்கும். அதுக்கப்புறம் 2 டீஸ்பூன் கொத்தமல்லி, பொடியாக இருக்கிற கொத்தமல்லியை ஆட் பண்ணிக்கோங்க.
ஆட் பண்ணிவிட்டு இது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. உப்பு வந்து டேஸ்ட் உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அந்த அளவுக்கு ஆட் பண்ணிக்கங்க. நான் 1/4 டீஸ்பூன் ஆட் பண்ணுறேன். ஆட் பண்ணிவிட்டு இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. ஓகேங்களா, ஆல்மோஸ்ட் கிரேவி ரெடி ஆகிடுச்சு. இப்போது இதை மறுபடியும் வந்து என்ன பண்ணணும்னா லோ ஃப்ளேமில் 2 நிமிஷத்துக்கு மூடி வச்சு குக் பண்ணுங்கள். குக் பண்ணிங்கன்னா இந்த கரம் மசாலாலாம் போட்டோம் இல்லைங்களா, கஸ்தூரி மெத்தி இதெல்லாம் குக் ஆகிட்டு மேலே எண்ணெய் பிரிஞ்சு இந்த டேஸ்ட்டும் அதில் இறங்கியிருக்கும். அவ்வளோதாங்க, இந்த மாதிரி அழகாக பிரிஞ்சு வந்துடுச்சுன்னா இந்த கிரேவி செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க. நீங்கள் சப்பாத்தி, பரோட்டா, தோசை, இட்லி எதுக்குன்னா வச்சு சாப்பிட்லாம், செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க. தாய்நாட்டு சமையலில் இன்றைக்கி உங்களுக்காக தம் ஆலூ கிரேவி செஞ்சு காட்டியிருக்கேன். ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். அவ்வளோதான். மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. அதில் நம்ம ஃப்ரை பண்ணி வச்ச 3 வெங்காயம் 150 கிராம் ஆட் பண்ணிக்கோங்க. 100 ml தண்ணி ஊற்றிட்டு இதை நல்லா திக்கா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. தனியாக ரொம்ப தண்ணி ஆட் பண்ணுறதுங்க. நான் சொன்ன அளவு தண்ணி ஆட் பண்ணிவிட்டு அரைச்சி தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா 8 மணி நேரம் ராஜ்மா தாலை ஊற வச்சுக்கோங்க. அது நல்லா ஊறிடுங்க. சூப்பராக ஊறினவுடனே சிவப்பு கலரில் இந்த ராஜ்மா தால் இந்த மாதிரி கலர் மாறிடும். இந்த பாருங்கள் நல்லா ஊறிடுச்சு பாருங்கள், சூப்பராக. இப்போது இந்த தண்ணி எல்லாத்தையுமே நம்ம இப்போ எடுக்க போகிறோம். ஒரு ஸ்ட்ரெயினரில் இந்த தண்ணி எல்லாத்தையுமே ஃபில்டர் பண்ணி எடுத்துடலாம். இந்த ராஜ்மா தாலில் வந்து ஃப்ரெஷ்ஷாக தண்ணி ஆட் பண்ணி நல்லா வாஷ் பண்ணிவிடுங்க. பழைய தண்ணி இதில் இருக்காத மாதிரி நல்லா வாஷ் பண்ணி எடுத்துடுங்க. ஃபுல்லாக கழுவிடுங்க. அதுக்கப்புறமா இதை ப்ரெஷர் குக்கரில் ஆட் பண்ணிக்கோங்க. ஏன்னா இதில் வந்து 3-4 விசில் அடிக்கணுங்க. அப்போ தான் நல்லா வேகும் இது. இந்த மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு தண்ணி வந்து இந்த ராஜ்மா தாலுக்கு மேலே வர மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. க்ளோஸ் பண்ணிக்கங்க நல்லா டைட்டாக. அதுக்கப்புறமா கேஸ் மேலே வச்சுட்டு ஆன் பண்ணிவிடுங்க. இந்த மாதிரி மேலே ஆவி வரணுங்க. அதுக்கப்புறம் தான் நீங்கள் வெயிட் ஆட் பண்ணணும். 3 விசில் அடிக்கிறதுக்கும் விடுங்க, இல்லைன்னா 4 விசில் அடிக்கலாம். 2, 3 விசில் அடித்ததுக்கப்புறமா அதான் அந்த காலவர் அப்படியே விட்டுருங்க. ஆறணும். ஆறுனதுக்கப்புறம் மேலே வெயிட் எடுத்துகிட்டு திறந்து பார்த்தீங்கன்னா உள்ளே வந்து குக்காயிருக்குங்க. அதை செக் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி எடுத்துக்குங்க. எடுத்துட்டு இதிலேருந்து ஒரு ராஜ்மா தாலை எடுங்க. எடுத்து நசுக்கி பார்த்தீங்கன்னா நல்லா மைய குக்காயிருக்கணும். அதாவது நல்லா அழுத்தும் போதே ஃபுல்லாக மாவு மாதிரி வரணும். அந்த பாருங்கள் குக் ஆகிடுச்சு. இப்போது ஒரு பேனில் 3 டீஸ்பூன் எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. அதில் 2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு இதை நல்லா வதக்குங்க. இதில் இருக்க ரா ஃப்ளேவர்ஸ் வெளியே போகணும், கலரும் சேஞ்ச் ஆகும். இந்த பாருங்கள் இந்த ஸ்டேஜில் 200 கிராம் நம்ம அரைச்சி வச்ச தக்காளியை ஆட் பண்ணிக்கலாம். இது ஒரு 3 தக்காளி இருக்குங்க. ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி வதக்குங்க. இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து இந்த தக்காளி கூட மிக்ஸ் ஆகணும். கொஞ்சம் ஹை ஃப்ளேம் வச்சுக்கோங்க. இந்த மாதிரி கொதிக்க ஸ்டார்ட் ஆகணும். இந்த பாருங்கள் இந்த மாதிரி அந்த ஸ்டேஜில் ஒரு 1/4 டீஸ்பூன் உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் கொதிக்க விடுங்க. இந்த மாதிரி கொதிக்கணும். இந்த மாதிரி கொதிக்க ஸ்டார்ட் ஆன உடனே இதை மூடிடுங்க. மூடிட்டு லோ ஃப்ளேமில் வச்சுருங்க ஒரு 3 நிமிஷத்துக்கு. அதுக்கப்புறம் திறந்து பார்த்தீங்கன்னா இந்த தக்காளி வந்து குக் ஆகிருக்குங்க. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி தொக்கு தொக்காக வரணும். பாருங்கள் இந்த தக்காளி மட்டும் நல்லா தொக்காக வந்துருக்கு பாருங்கள். அதுக்கப்புறம் மஞ்சள் தூள் 1/4 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. தனியாத்தூள் 1 டீஸ்பூன், காஷ்மீரி மிளகாத்தூள் 1 டீஸ்பூன், 1/2 டீஸ்பூன் பியூர் மிளகாத்தூள். இது ரொம்ப போடாதீங்க, காரமாக இருக்கும். போட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. தண்ணி ஆட் பண்ணாமல் 1/2 டீஸ்பூன் உப்பு ஆட் பண்ணிவிட்டு இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு மீடியம் ஃப்ளேமில் ஒரு 2 நிமிஷத்துக்கு வச்சிங்க அப்படின்னா இந்த மாதிரி எண்ணெய் பிரிய ஆரம்பிச்சிடுங்க. அதுக்கப்புறமா நம்ம ஃப்ரை பண்ண வெங்காயத்தை வந்து அரைச்சி வச்சுருந்தோம் இல்லைங்களா பேஸ்ட்டு, அந்த பேஸ்ட்டை ஆட் பண்ணிக்கோங்க. இது 150 கிராம். இதை ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். இந்த தக்காளி கூட மிக்ஸ் ஆகணும். இந்த மாதிரி இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிவிட்டு 100 ml தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. ஏன்னா அந்த ஆனியன்லாம் இப்போ குக் ஆகணும், மசாலாவாக கிரேவியாக மாறணும். இது அதுக்காக 100 ml தண்ணி ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு மீடியம் ஃப்ளேம்லேயே அப்படியே வச்சுருங்க. இந்த மாதிரி கொதிக்க ஸ்டார்ட் ஆகணும். ஸ்டார்ட் ஆனவுடனே மூடிடுங்க. ஒரு 3 நிமிஷத்துக்கு லோ ஃப்ளேம்லேயே குக் ஆகட்டும். திறந்து பார்த்திங்கன்னா குக் ஆகிருக்குங்க. இப்போ எல்லாமே அந்த தக்காளி வெங்காயம் எல்லாமே வந்து பக்கவாக இந்த மாதிரி வந்துடணும். இப்போது இந்த மசாலா தொக்கு ரெடி ஆகிடுச்சு. ஓகேங்களா, திக் கிரேவி ரெடி ஆகிடுச்சு. இதில் நம்ம பாயில் பண்ணி வச்சுருந்தோம் இல்லைங்களா ராஜ்மா தால், இந்த பாருங்கள் அதிலே தண்ணி இருக்கும். அந்த தண்ணியோட அப்படியே எடுத்து இதில் ஆட் பண்ணிவிடுங்க. மொத்தமாக ஆட் பண்ணிவிட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணிட்டு கொதிக்க விடுங்க. ஹை ஃப்ளேம் வச்சுட்டு கொதிக்க வைங்க. இப்படி கொச்சிட்டு இருக்கும் போது ஒரு 1/2 டீஸ்பூன் உப்பு, நீங்கள் டேஸ்ட் பார்த்துட்டு எவ்வளோ உப்பு தேவையோ அந்த அளவுக்கு போட்டுக்கோங்க. இந்த மாதிரி கொதிக்கணுங்க நல்லா. இந்த மாதிரி கொதிக்க ஸ்டார்ட் ஆன உடனே நீங்கள் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா அடுத்து இதெல்லாம் மூடிடுங்க. ஒரு கவர் போட்டு மூடிட்டு ஒரு 3 நிமிஷத்துக்கு மீடியம் ஃப்ளேம்லேயே குக் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் திறந்து பார்த்தீங்கன்னா லைட்டாக எண்ணெய் மேலே பிரிஞ்சிருக்கும். நம்ம ஸ்டார்டிங்கில் ஊற்றின எண்ணெய்லாம்
ஸோ குக் ஆகிட்ருக்கோம். இப்போது இதில் வாசனைக்காக கரம் மசாலா பவுடர் 1 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. கஸ்தூரி மெத்தி 2 டீஸ்பூன் ஆட் பண்ணுங்கள். இது வந்து வெந்தய இலை, அதாவது வெந்தய கீரைன்னு சொல்லுவாங்க, ட்ரை வெந்தய கீரை, அதை ஆட் பண்ணிக்கோங்க. அது உடம்புக்கு நல்லதுங்க. அதுக்கப்புறம் சாப் பண்ணி வச்ச கொத்தமல்லி 2 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. இந்த எல்லாத்தையுமே ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். ஒரு 1 நிமிஷத்துக்கு ஹை ஃப்ளேமில் மிக்ஸ் பண்ணிங்க அப்படின்னா அவ்வளோதாங்க, டிஷ் ரெடி. இதை பாருங்கள், இந்த மாதிரி தான் இருக்கணும் திக்காக. இது நீங்கள் தோசைக்கோ, நானுக்கோ, பரோட்டாக்கோ, சப்பாத்திக்கோ, எதுக்கு ஒன்றா வச்சுக்கலாங்க, செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். தாய்நாட்டு சமையலில் இன்றைக்கி உங்களுக்காக ராஜ்மா டால் எப்படி செய்யணும்னு சொல்லி தந்துருக்கேங்க. அவ்வளோதாங்க, டிஷ் முடிஞ்சிச்சு. அவ்வளோதான். பேன் எடுத்துக்கோங்க, அதில் 3 டீஸ்பூன் எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு அதில் ஜீரகம் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு இதை லைட்டாக வறுத்துக்கோங்க, இதில் இருக்க வாசனை போகிற வரைக்கும். அதுக்கப்புறமா இதில் 2 வெங்காயம் அரிஞ்சு வச்சுருந்தோம் இல்லையா பொடியாக, 130 கிராம், அதை ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்குங்க. லைட்டாக கோல்டன் ப்ரௌன் கலரில் வர வரைக்கும் வதக்குங்க. இது பாருங்கள் இந்த மாதிரி ஸ்டேஜ் மாறணும். இந்த மாதிரி மாறினதுக்கப்புறமா 2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு இதையும் வந்து நல்லா வதக்கணும். இஞ்சி பூண்டு வாசனை போகிற வரைக்கும் வதக்கணும். இதுவும் கலர் மாறும் பாருங்கள். நான் இந்த எப்படி கலர் மாறுற ஸ்டேஜ் காட்டுறேன் பாருங்கள், இந்த மாதிரி மாறணும். அதுக்கப்புறமா 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், பொடியாக இருக்கிற பச்சை மிளகாய் 1 நம்பர் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு இதை கொஞ்சம் நல்லா இந்த மாதிரி வதக்குங்க. 1/2 நிமிஷம் வதக்கினா போதுங்க, கலர் மாறிட்டு வந்து பாருங்கள் இந்த மாதிரி ஆகிடும். அதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருந்தோம் இல்லைங்களா தக்காளி, 3 தக்காளி, அதை ஆட் பண்ணிக்கோங்க. 200 கிராம் தக்காளி, இதையும் நல்லா வதக்குங்க. இந்த பாருங்கள் இந்த மாதிரி கொதிக்கணும். இந்த மாதிரி நல்லா கொதிக்க வைங்க. ஹை ஃப்ளேமில் கொதிக்க வச்சிங்கன்னா இந்த மாதிரி சுண்ட ஆரம்பிச்சிரும், மேலே வந்து எண்ணெய் பிரிய ஆரம்பிச்சிரும். எண்ணெய் பிரிஞ்சதுக்கப்புறமா இந்த ஸ்டேஜில் தனியாத்தூள் 1 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. காஷ்மீரி மிளகாத்தூள் 1/2 டீஸ்பூன், இது காரமே இருக்காதுங்க, ஆனால் மருத்துவங்க கண்டிப்பாக ஆட் பண்ணணும். பியூர் மிளகாத்தூள் 1/2 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. இதுக்கு மேலே ஆட் பண்ணாதீங்க, காரம் அதிகமாக இருக்கும். 1 டீஸ்பூன் வறுத்தெடுத்த கடலை மாவு, இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். இந்த கிரேவியில் மிக்ஸ் ஆகிற மாதிரி ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா லோ ஃப்ளேமில் குக் பண்ணிங்கன்னா ஆயில் இந்த மாதிரி மேலே பிரியுங்க. இந்த மாதிரி பிரியணும். பிரிஞ்சதுக்கப்புறமா இதில் 200 கிராம் பச்சை பட்டாணி ஆட் பண்ணிக்கோங்க. நான் வந்து பீன்ஸ்லேருந்து பிரித்து எடுப்போம் இல்லைங்களா பச்சை பட்டாணி, அந்த பட்டாணியை ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் வந்து பாக்கெட் வாங்கிக்க போகிறீங்க, அதில் ரொம்ப கெமிக்கல் அதிகமாக இருக்குங்க. இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு ஹை ஃப்ளேமில் 1 நிமிஷம் மிக்ஸ் பண்ணுங்கள். அப்போ தான் வந்து பச்சை பட்டாணி குக் ஆகும். அதுக்கப்புறம் ஒரே ஒரு நம்பர் உருளைக்கிழங்கு 50 கிராம் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதை 1 நிமிஷத்துக்கு ஹை ஃப்ளேம்லேயே நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள், ஓகேங்களா. மிக்ஸ் பண்ணிட்டதுக்கப்புறமா கொஞ்சமாக 1 ஸ்பூன் எண்ணெய் விட்டுட்டு அதையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு 2 நிமிஷத்துக்கு லோ ஃப்ளேமில் இந்த மாதிரி மூடிடுங்க. மூடிட்டு குக் பண்ணிட்டு திறந்து பார்த்தீங்கன்னா நம்ம போட்ட அந்த மசாலா எல்லாமே நல்லா குக் ஆகிருக்கும். இப்போது இந்த ஸ்டேஜில் 50 ml தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. இந்த தண்ணி எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த பச்சை பட்டாணி வந்து வேகணும், அதுக்காகத்தான். மறுபடியும் 1 நிமிஷம் ஹை ஃப்ளேமில் குக் பண்ணிங்கன்னா கொஞ்சம் ட்ரை ஆகிடும், ஓகேங்களா. அந்த ஸ்டேஜில் 200 ml தண்ணி ஆட் பண்ணுங்கள். இந்த தண்ணி எதுக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த காயெலாம் வேவறதுக்காக, மஷ்ரூமு, உருளைக்கிழங்கு, பச்சை பட்டாணி ஆல்ரெடி பாய் தான் வந்திருக்கும். ஸோ இது எல்லாமே குக் ஆகணும். அதனால் இப்போது ஹை ஃப்ளேமில் வைங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஹை ஃப்ளேமில் வச்சிங்க அப்படின்னா கொதிக்க ஆரம்பிக்கும். அது பாருங்கள் இந்த மாதிரி கொதிக்கணும். இந்த மாதிரி லைட்டாக கொதிக்கும் போது இந்த ஸ்டேஜில் 1/2 டீஸ்பூன் உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. இதையும் கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள், நல்லா கொதிக்கிற வரைக்கும் மிக்ஸ் பண்ணிவிட்டு கொதிக்கணுங்க. இப்போது தவறுங்க, இந்த மாதிரி நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிச்சு. இந்த ஸ்டேஜில் மூடிடுங்க, லோ ஃப்ளேம்லேயும் வச்சுருங்க. வச்சுட்டு 2 நிமிஷம் கழிச்சு திறந்து பார்த்தீங்கன்னா எண்ணெய் எல்லாமே மேலே வந்து இந்த மாதிரி பிரிஞ்சு வந்திருக்கும். இந்த மாதிரி பிரிஞ்சிச்சினாலே கிரேவி ரெடி. உள்ளே நம்ம போட்ட மசாலா எல்லாமே நல்லா சூப்பராக குக் ஆகிடுச்சின்னு அர்த்தம், ஓகேங்களா. உருளைக்கிழங்கு, பச்சை பட்டாணி, இது எல்லாமே வந்து நல்லா மசாலா இறங்கியிருக்கு பார்த்துக்குள்ளார. ஃபைனலாக தான் மஷ்ரூம் ஆட் பண்ணணும். 350 கிராம்லேருந்து 400 கிராம் ஆட் பண்ணிக்கோங்க. ஏன்னா மஷ்ரூம் கொஞ்ச நேரம் குக் ஆனால் போதும். அதனால தான் கடைசியாக கிரேவியில் ரெடி ஆனதுக்கப்புறம் பண்ணுறோம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது இந்த மசாலா ஃபுல்லாக மஷ்ரூம் மேலே ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி இதையும் ஹை ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இந்த பாருங்க இந்த மாதிரி கொதிக்க ஸ்டார்ட் ஆகணும். 3 to 4 நிமிஷத்துக்கு லோ ஃப்ளேம்லேயே இந்த மாதிரி மூடிடுங்க. மூடிட்டு குக் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் நீங்கள் திறந்து பார்த்தீங்க அப்படின்னா இதுலேயும் மறுபடியும் அழகாக ஆயில் பிரிஞ்சிருக்கும், மசாலா எல்லாமே மஷ்ரூம்லேயும் இறங்கியிருக்கும். ஃபைனலாக 1 டீஸ்பூன் கரம் மசாலா பவுடர் ஆட் பண்ணிக்கோங்க. இது வாசனைக்காக 1 டீஸ்பூன் கஸ்தூரி மெத்தியும் ஆட் பண்ணிக்கோங்க. இது வந்து வெந்தயக்கீரை, ட்ரை வெந்தயக்கீரைங்க. இது எல்லா டிஷ்லையும் சேர்த்துக்கோங்க, உடம்புக்கு ரொம்ப நல்லது. அதுக்கப்புறம் 2 டீஸ்பூன் ஃப்ரெஷ் க்ரீம். ஃப்ரெஷ் க்ரீம்னா வேறு ஒன்றும் இல்லைங்க, இது பால்லேருந்து எடுக்கிறது தான், பால் எட்லேருந்து தான். நீங்கள் ஃப்ரெஷ் க்ரீம் வேண்டான்னு நினச்சிங்கன்னா இதுக்கு பதில் நீங்கள் பால் சேர்த்துக்கலாம். ஒரு 6 டீஸ்பூன்லேருந்து 7 டீஸ்பூன் பால் சேர்த்துக்குங்க. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். ஏன்னா இதில் வந்து ஃப்ரெஷ் க்ரீம், கரம் மசாலா, கஸ்தூரி மெத்தி இதெல்லாமே நல்லா குக் ஆகணும். ஸோ 2 நிமிஷத்துக்கு மீடியம் ஃப்ளேம்லேயே குக் பண்ணிங்கன்னா நல்லா குக் ஆகிட்டு எண்ணெய் வந்து இந்த மாதிரி அழகாக பிரிய ஆரம்பிச்சிடும். ஃப்ரெஷ் க்ரீம் இழுத்துக்கும் எண்ணெயெல்லாம், குக் ஆனதுக்கப்புறம் மறுபடியும் விட்டுரும். அந்த ஸ்டேஜில் எண்ணெய் வந்ததுக்கப்புறமா 2 டீஸ்பூன் கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கோங்க.
அவ்வளோதாங்க டிஷ் முடிஞ்சிடுச்சு. கொத்தமல்லி ஆட் பண்ணிவிட்டு சும்மா ஒரு நிமிஷத்துக்கு குக் பண்ணிவிட்டு சூடாக சூடாக எடுத்து சாப்பிட்டா நல்லாயிருக்குங்க. தாய்நாட்டு சமையலில் இன்றைக்கி உங்களுக்காக மஷ்ரூம் பச்சை பட்டாணி மசாலா செஞ்சு கட்டியிருக்கேங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். அவ்வளோ. ஒரு பேனில் 5 டீஸ்பூன் பச்சை வெறுக்கெல்லாம் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு ஒரு நிமிஷத்துக்கு அது நல்லா வறுத்துக்குங்க. நல்லா வறுக்கும் போது அந்த வேர்க்கலைக்கு மேலெல்லாம் பார்த்திங்கன்னா லைட்டாக எண்ணெய் வரும், அது வரைக்கும் வரங்க. அது வறுத்ததுக்கு அப்புறமா தனியா 3 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா மிளகு 1 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. வெள்ளை எள்ளு 3 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. இது ரொம்ப ஆட் பண்ணிங்கன்னா சிறுகசப்பாக ஆகிடும், அதனால் 3 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க போதும். ஜீரகம் 1 டீஸ்பூன், காஞ்ச மிளகாய் 2 நம்பர் ஆட் பண்ணிவிட்டு இது எல்லாத்தையுமே ஒரு நிமிஷத்துக்கு நல்லா ஃப்ரை பண்ணுங்கள். இதுலேருந்து நல்லா கமகமன் லைட்டாக வாசனை வரும். அதுக்கப்புறம் தேங்காய் 6 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. நான் பொடியாக நறுக்கியிருக்கேன் தேங்காவை, இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு 6 டீஸ்பூன் ஆட் பண்ணிவிட்டு இது கூடவே பட்டை 1 நம்பர், ஏலக்காய் 3 நம்பர், லவங்கம் 4 நம்பர் ஆட் பண்ணிவிட்டு இதுலேருந்து வாசனை வர வரைக்கும் நல்லா வதக்கிட்டே இருங்க. லைட்டாக பொன்னிறமாக மாறும், லைட்டாக மாறுற வரைக்கும் நல்லா வதக்குங்க. இந்த வரும் இந்த மாதிரி ஸ்டேஜ் வரணும். இந்த மாதிரி வந்ததுக்கப்புறமா இது எல்லாத்தையுமே எடுத்து ஒரு மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு இதை வந்து கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா நைஸாக அரைச்சிக்கிங்க பேஸ்ட்டாக. இந்த மாதிரி வரணும் அந்த பாருங்க, எடுத்து வச்சுக்கோங்க தனியாக. அதுக்கப்புறம் ஒரு பேனில் 4 டீஸ்பூன் எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு அதில் கத்திரிக்காய் பாருங்க, இந்த மாதிரி வரி கத்திரிக்காய் எடுத்துக்கோங்க. நாளாக கட் பண்ணிக்கோங்க, அடி வரைக்கும் கட் பண்ணக்கூடாது, பாதி வரைக்கும் கட் பண்ணால் போதும் ப்ளஸ் மாதிரி. இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. 250 கிராம் கத்திரிக்காய் எடுத்திருக்கேன். எண்ணெயில் போட்டு நல்லா இந்த மாதிரி ரோஸ்ட் பண்ணிகிட்டே இருங்க. பண்ணிங்கன்னா அந்த பாருங்க கலர் மாறிட்டு வருது பாருங்கள். கொஞ்சம் லைட்டாக சுருங்கும், இந்த சுருங்குற வரைக்கும் நீங்கள் அப்படியே அதை வதக்கிட்டே இருங்க. இந்த பாருங்க சுருங்கிடுச்சு. இந்த மாதிரி சுருங்கினவுடனே எடுத்து தனியாக வச்சுக்கோங்க. டிஷ்ஷிங் நெட்டில் நம்ம ஆட் பண்ணலாம், ஏன்னா இந்த மாதிரி சுருங்கணுங்க, அப்போ தான் வந்து டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்கப்புறம் மீதி இருக்க எண்ணெயிலேயே கடுகு வந்து 1/2 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. கடுகு பொரிஞ்சதும் சோம்பு 1/2 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு இதை கொஞ்சம் லைட்டாக வதக்குங்க. அதுக்கப்புறமா பொடியே நறுக்கின வெங்காயம் 2 நம்பர் 130 கிராம் இதையும் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு இதை நல்லா வதக்கணுங்க. லைட்டாக கோல்டன் ப்ரௌன் கலரில் மாறுற வரைக்கும் வதக்கணும். அதுக்கு நடுவில் பச்சை மிளகாய் 1 நம்பர், கருவேப்பிலை 1 கையளவு ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு வெங்காயம் நல்லா கலர் மாறுற வரைக்கும் வதக்கிட்டே இருங்க. அப்போ தான் வந்து நம்மளுக்கு நல்லா டேஸ்ட் கிடைக்குங்க. இந்த பாருங்க மாறிட்டே வருது. இந்த மாதிரி மாறதுக்கப்புறமா இஞ்சி பூண்டு விழுது 2 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு இந்த இஞ்சி பூண்டு வாசனை போகிற வரைக்கும் இதையும் வந்து நல்லா வதக்குங்க. இந்த பாருங்க இந்த மாதிரி ஸ்டேஜ் வரணும். இந்த மாதிரி வந்ததுக்கப்புறமா பொடியாக நறுக்கின 3 தக்காளி 130 கிராம் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு இதையும் வந்து நல்லா வதக்குங்க. தக்காளி வந்து நல்லா மேஷ் ஆகணும். இந்த வெங்காயம் தக்காளி ரெண்டும் நல்லா மேஷ் ஆச்சுன்னா நம்மளுக்கு ஆயில் நல்லா பிரியுங்க மேலே. இதை பாருங்கள் நல்லா வதங்கிட்டே இருக்குது, வதங்கிடுச்சு பாருங்கள். இந்த மாதிரி வதங்கினோடனே எண்ணெய் பிரியும். இந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சதுக்கு அப்புறமா தான் மஞ்சள் தூள் 1/2 டீஸ்பூன் ஆட் பண்ணணும். காஷ்மீரி மிளகாய் தூள் 1/2 டீஸ்பூன், பியூர் மிளகாய் தூள் 1/2 டீஸ்பூன், உங்களுக்கு காரம் வேணால் 1/2 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. உப்பு 1/2 டீஸ்பூன், 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா பவுடர், 1 டீஸ்பூன் கஸ்தூரி மெத்தி. இது எல்லாத்தையுமே ஒரு நிமிஷத்துக்கு ஹை ஃப்ளேமில் தண்ணி ஊற்றாமல் வதக்குங்க. அப்போ தான் வந்து அந்த மசாலா எல்லாமே நல்லா குக் ஆகும், அந்த பச்சை வாசனை போகும். நல்லா வதங்கினதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருந்தோம் இல்லைங்களா பேஸ்ட்டு, அந்த பேஸ்ட்டை வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு இதையும் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. அந்த மசாலா இந்த பேஸ்ட் எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு மிக்ஸ் பண்ணுங்கள். ஒரு நிமிஷத்துக்கு ஹை ஃப்ளேம்லேயும் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க. லைட்டாக எண்ணெய் பிரியும். அந்த ஸ்டேஜில் 300 ml தண்ணி ஆட் பண்ணிவிட்டு அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. நல்லா கிரேவி திக்காகிடும். இந்த மாதிரி கிரேவி கொதிக்கிற வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். இதை பாருங்கள் கொதிக்க ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இந்த மாதிரி கொதிக்க ஸ்டார்ட் ஆனதுக்கப்புறமா தான் கத்திரிக்காய் 250 கிராம் ஆட் பண்ணணும். நம்ம ஆல்ரெடி வந்து எண்ணெயில் ரோஸ்ட் பண்ணி வச்சுருந்தோம் இல்லைங்களா, அந்த கத்திரிக்காயை ஆட் பண்ணிவிடுங்க. ஆட் பண்ணிவிட்டு லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு லோ ஃப்ளேமில் 5 நிமிஷத்துக்கு மூடி வச்சு குக் பண்ணுங்கள். நீங்கள் 5 நிமிஷம் கழிச்சு திறந்து பார்த்தீங்கன்னா இந்த பாருங்கள் கத்திரிக்காயில் பார்த்தீங்கன்னா இந்த கிரேவியோட டேஸ்ட் எல்லாமே அதில் இறங்கியிருக்கும். இருந்தாலும் வந்து ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ தான் எண்ணெய் பிரிய ஆரம்பிக்குது கத்திரிக்காயில். ஸோ மறுபடியும் வந்து நம்ம மூடி வச்சு குக் பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி பொடியாக நறுக்கின கொத்தமல்லி 2 டீஸ்பூன் ஆட் பண்ணிவிட்டு இதையும் மிக்ஸ் பண்ணிவிடுங்க. இப்போ நம்மளுக்கு எண்ணெய் பிரியணும். ஸோ அதனால் மறுபடியும் 2 நிமிஷத்துக்கு லோ ஃப்ளேம்லேயே மூடி வச்சு குக் பண்ணுங்கள். 2 நிமிஷம் கழிச்சு நீங்கள் திறந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்டார்டிங்கில் ஊற்றின எண்ணெய் எல்லாமே இந்த மாதிரி பிரிஞ்சு வந்திருக்கணும். இந்த மாதிரி வந்துச்சுன்னா கிரேவி செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க. பிரியாணிக்கு சைடிஷாக வச்சு சாப்பிட்டீங்கன்னா செம்ம அருமையாக இருக்குங்க. அவ்வளோதான், டிஷ் முடிஞ்சிருச்சு. அவ்வளோதான்.